ஒன்றிணைந்து கொள்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎன் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் சந்திரகலாயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள். இரு தடுப்பூசிகளை பெற்றவர்களுக்கு தளர்வுகள், தியாக திருநாளுக்கு பின் அறிவிப்பு. இல்லாதோர் பதிவு செய்ய இயலாதோருக்கு மட்டுமே முன்பதிவின்றி தடுப்பூசி, சிஐடிஎஃப் விளக்கம். தேசிய மீட்சி திட்டத்தின் அடுத்த கட்டங்களுக்கு மாற ஸ்லாங்கூர் தீவிரம். நாட்டில் இன்றும் தினசரி கோவிட் 19 தொற்று எண்ணிக்கை 11,000 குறைவாக பதிவானது. 10,972 பேர் இன்று தொற்றுக்கு இலக்கானார்கள். 129 பேர் அக்கொள்ளை நோய்க்கு பலியானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நௌரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். ஸ்லாங்கூரிலும் கோலாலம்பூரிலும் தொற்று கண்டோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஸ்லாங்கூரில் 4,404 பேரும் கோலாலம்பூரில் 609 பேரும் இன்று தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை நெக்ரி சம்பிலானில் 1,340 பேரும் ஜொஹூரில் 876 பேரும் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். 915 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 435 பேருக்கு மூச்சு கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இரு மருந்தளவு கோவிட் 19 தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டோருக்கு தளர்வுகள் வழங்கப்படவுள்ளது. தியாக திருநாளுக்கு பின் தனியாட்களுக்கும் வர்த்தக துறைக்குமான அந்த தளர்வுகள் அறிவிக்கப்படும். அதுபற்றி நுட்பக்குழு ஆராய்ந்து வருவதாக துணை பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். Di siapa yang boleh bergerak untuk tak boleh pergerakan dibebaskan, ya, dilonggarkan untuk yang mendapat dua vaksin. Apa sektor perniagaan yang boleh dilonggarkan apabila mendapat dua vaksin? Jadi kali ini sedang diteliti. InsyaAllah lepas raya nanti mungkin kita akan umumkanlah. Ya, lepas raya nanti. இரு மருந்தளவு தடுப்பூசிகளும் நிறைவு பெற்றவர்களுக்கு மாவட்டம் கடப்பது, கடைகளில் அமர்ந்து உண்பது உள்ளிட்ட சில தளர்வுகளை பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் இதற்கு முன் பரிந்துரைத்தார். ஆயினும் நுட்பக்குழுவின் ஆய்வுக்கு பின்னரே அந்த தளர்வுகளை வழங்குவது பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கோடி காட்டியிருந்தார். இதனிடையே தொற்று தடுப்பு நெறிகளை மீறும் நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் விதிக்கப்படும் தண்ட தொகை மீண்டும் 1,000 ரிங்கிட்டுக்கு குறைக்கப்படும். 2021 அவசரகால சட்டத்தின் கீழ் அந்த குற்றங்களுக்கான தண்ட தொகை 50,000 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் அந்த தொகை குறைப்பு ஆகஸ்ட் முதல் தேதி அவசரகால சட்டம் அகற்றப்பட்ட பின்னரே நடப்புக்கு வரும் என்றும் துணை பிரதமர் தெளிவுபடுத்தினார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் எல்லாரும் முன்பதிவின்றி நேரடியாக சென்று தடுப்பூசி பெற்றுக் கொள்ள முடியாது. மைசஜாத்திரா செயலியில் பதிவு செய்து கொள்ள இயலாதோரும் அடையாள ஆவணங்கள் இல்லாதோரும் மட்டுமே அந்த சலுகையை பெற முடியும். ஸ்லாங்கூர் கோலாலம்பூரில் 18 வயதுக்கு மேற்பட்டோர் முன்பதிவின்றி தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதற்கான 50 தடுப்பூசி செலுத்தும் மையங்களின் பட்டியலையும் கொண்ட தகவல் இன்று காலை தொடங்கி சமூக ஊடகங்களில் பரவலாக்கப்படுகிறது. அது தவறான தகவல் என சிஐடிஎஃப் விளக்கியிருக்கிறது. முன்பதிவின்றி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தகுதி உள்ளவர்களுக்கான மையங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். தடுப்பூசிக்கு பதிந்து கொண்டிருக்கும் கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் வாசிகளுக்கு குறுகிய காலத்தில் சந்திப்பு ஒப்புதலுக்கான தேதி வழங்கப்படும். தடுப்பூசிக்கு பதிந்து கொள்ளாதவர்கள், பதிந்து கொள்வதில் சிக்கலை எதிர்நோக்காதவர்கள் விரைந்து மைசுஜாத்ரா செயலியில் பதிந்து கொள்ளும்படி சிஐடிஎஃப் அறிவுறுத்தியது. இவ்வளையில் கடாவிலும் ஸ்லாங்கூரிலும் கோவிட் 19 தடுப்பூசி மருந்தில்லாமல் ஊசி செலுத்தப்பட்டதாக கூறப்பட்டது தொடர்பில் விசாரிக்கப்படுகிறது. அத்தகைய தவறு மீண்டும் நேராதிருப்பது உறுதி செய்யப்படும் என சிஐடிஎஃப் தெரிவித்தது. கடாவில் மருந்தின்றி தடுப்பூசி செலுத்திய பணியாளருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
குவாலாலம்பூர் மைடேக்கிலும் ஸ்லாங்கூர் பாங்கியிலும் பெறப்பட்ட புகார் தொடர்பில் சிஐடிஎஃப் விசாரிக்கிறது. நேற்று வரை நாட்டில் மொத்தம் 1,43,47,285 பேர் தடுப்பூசி பெற்றுக் கொண்டனர். அவர்களுள் 45,31,550 பேர் இரு மருந்தளவுகளையும் பெற்றுக் கொண்டனர். மொத்த மக்கள் தொகையில் 13.9% தடுப்பூசியை முழுமைப்படுத்தியுள்ளனர். நேற்று ஒரே நாளில் 3,44,961 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. அவர்களுள் 2,44,761 பேர் முதல் மருந்தளவையும் 1,200 பேர் இரண்டாவது மருந்தளவையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். மற்றொரு நிலவரத்தில் நாட்டில் அதிகரித்திருக்கும் கோவிட்-19 நோயாளிகளை கையாள்வதில் அரசாங்கத்துக்கு உதவ APHM மலேசிய தனியார் மருத்துவமனையில் சங்கம் முன்வந்துள்ளது. மனித வளத்தையும் மருத்துவ உபகரணங்களையும் பகிர அது ஆயத்தமாக இருக்கிறது. கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சையளிப்பதுடன் மாபெரும் தடுப்பூசி மையங்களில் அரசாங்கத்துடன் இணைந்து அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தவும் அது விருப்பம் தெரிவித்துள்ளது. இதுநாள் வரையில் தனியார் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் 5 நிலை கோவிட்-19 நோயாளிகளுக்கான படுக்கைகள் 100 விழுக்காடு பயன்படுத்தப்படுகின்றன. அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் ஏனைய நோயாளிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு மாற்றுவது குறித்து சுகாதார அமைச்சுடன் தொடர்ந்து கலந்தாலோசிக்கப்படுவதாக APHM தலைவர் டாக்டர் குல்ஜித் சிங் குறிப்பிட்டார். இன்னும் அதிகமான அரசு மருத்துவமனைகள் கோவிட்-19 நோயாளிகளுக்கு மட்டுமே சிகிச்சையளி பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூரில் இம்மாத இறுதி வாக்கில் நாள் 1,00,000 பேருக்கு கோவிட-19 தடுப்பூசி செலுத்தப்படும். மாநிலத்தில் தொற்று எண்ணிக்கையை குறைத்து அடுத்த மாத இறுதிக்குள் தேசிய மீட்சி திட்டத்தின் 2 அல்லது 3 கட்டத்துக்குள் நுழைய ஸ்லாங்கூர் அரசாங்கம் தீவிரம் காட்டுகிறது. இப்போது ஒரு நாளில் 2,72,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. செல்வாக்ஸ் ஸ்லாங்கூர் தடுப்பூசி திட்டம், தேசிய கோவிட-19 நோய் எதிர்ப்பு திட்டம், பிகாஸ் பொது தனியார் தொழிலியல் பங்காளித்துவ கோவிட-19 நோய் தடுப்பு திட்டம் ஆகியவை ஒரு சேர மேற்கொள்ளப்படுகின்றன. செல்வாக்ஸ் திட்டம் வாயிலாக ஒரு நாளைக்கு கூடுதலாக 40,000 மருந்தளவுகள் போட முடியும். இதுவரை ஸ்லாங்கூரில் 13 விழுக்காட்டுக்கும் அதிகமான பெரியவர்கள் 2 மருந்தளவு தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். 40 விழுக்காட்டினர் முதல் மருந்தளவை பெற்றுக் கொண்டதாக டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். இவ்வளையில் ஸ்லாங்கூரில் கோவிட-19 தொற்றால் உயிரிழந்த முஸ்லிம் அல்லாதோரின் சடலங்களை எரிக்கும் பணிகளை துரிதப்படுத்த கூடிய விரைவில் 2 மின் சுடலைகள் திறக்கப்படும் என டத்தோஸ்ரீ அமீருடின் உறுதியளித்தார். இப்போது 1 மின் சுடலையை மட்டுமே பயன்படுத்த முடிகிறது. எஞ்சிய 2 மின் சுடலைகளில் தகன இயந்திரங்கள் பழுதடைந்திருப்பதால் பயன்படுத்த இயலவில்லை என அவர் விளக்கினார். தனியார் மின் சுடலைகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இல்லை. அதன் அடிப்படையில் அதிக செலவை உட்படுத்தாமல் தொடர்புடைய நிர்வாகத்தை எளிதாக்க இம்முயற்சி எடுக்கப்படுகிறது. அந்த மின் சுடலைகள் ஊராட்சி மன்றங்களுக்கு சொந்தமானவை. அரசாங்கமும் அரசு சாரா அமைப்புகள் இணைந்து அவற்றை நிர்வகிக்கும். அந்த பணிகளுக்கு உதவும்படி ஊராட்சி மன்றங்களுக்கு மந்திரி பசார் உத்தரவிட்டிருக்கிறார். நாளை கொண்டாடப்படவுள்ள தியாக திருநாளை முன்னிட்டு பலர் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்புவர் என ஆய்வுறப்படுகிறது. மாவட்டம் கடந்து சொந்த ஊருக்கு திரும்பும் பிடிவாத போக்கை கைவிடும்படி ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். முஸ்லிம்கள் தத்தம் வீட்டிலேயே பாதுகாப்பாக தியாக திருநாளை கொண்டாட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஜாயிஸ் ஸ்லாங்கூர் இஸ்லாமியத்துறை வரையறுத்துள்ள நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி தியாக திருநாள் கொண்டாடப்பட வேண்டும் என்றும் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அறிவுறுத்தினார். ஸ்லாங்கூர் பூச்சொங்கில் தனிமைப்படுத்தும் விதியை மீறியதாக நம்பப்படும் மூவர் தேடப்படுகின்றனர். அவர்கள் ஒரு மருந்தகத்திற்குள் சென்றதாக செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அந்த மருந்தகத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின்படி ஒருவர் கடைக்குள் வந்ததாகவும் எஞ்சிய இருவர் வெளியே நின்று கொண்டிருந்ததாகவும் தெரியவந்தது. கைவளையம் அணிந்திருந்ததால் மருந்தகத்தில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டார்.
ஜொஹூரில் தடுப்பூசி திட்டத்தை விரிவுபடுத்த முதன்முறையாக பேரங்காடியில் தடுப்பூசி செலுத்தும் மையம் திறக்கப்பட்டுள்ளது. ஜொஹூர் பாரு சவுத் கே மிட்வேலி பேரங்காடியில் நாள் ஒன்றுக்கு 5000 மருந்தளவு தடுப்பூசி செலுத்த இலக்கிடப்பட்டுள்ளது. அக்டோபருக்குள் 80 விழுக்காட்டினருக்கு தடுப்பூசி செலுத்தும் இலக்கை எட்ட இயலும் என ஜொஹூர் மந்திரி பசார் டத்தோஹாஸ்னி முகமது நம்பிக்கை தெரிவித்தார். கோவிட் 19 பெருந்தொற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிக சிறந்த அணுகுமுறைகள் அடையாளம் காணப்படும். எனவே தேசிய வீச்சு திட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் உட்பட அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் இவ்வாறும் கலந்தாலோசிக்கப்படும் என நிதி அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃபருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நடப்பு நிலவரத்தின் அடிப்படையில் ஆக அண்மைய கருத்துகளையும் நம்பகத்தன்மையான தரவுகளையும் அனைத்து தரப்பினரும் வைத்திருப்பதற்கு இந்த கலந்துரையாடல் வழிகோலும். பெஜுவாங் கட்சி தலைவர் துன் டாக்டர் மகாதீர் முகமது, ஜனநாயக செயற்கட்சி பொதுச் செயலாளர் லிம்குவான் ஏங், பிகேஆர் கட்சி நிகராளிகள் உள்ளிட்டோருடன் கடந்த வாரம் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்ததாக தேசிய வீச்சு திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சருமான தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃபருல் குறிப்பிட்டார். எல்லா தரப்புகளையும் உள்ளடக்கிய கலந்துரையாடல் தொடரப்பட வேண்டும். சுகாதார பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் இத்தருணத்தில் மலேசியாவில் அரசியல் பூசல் தேவையில்லை. நாட்டின் நிலைத்தன்மைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பே இப்போது மிக முக்கியமாக அமைவதாக தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃபருல் வலியுறுத்தினார். தமது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்குமாறு ஆணை பிறப்பித்துள்ளார் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாரி அயாத்துடன் அல் முஸ்தபா பில்லாஷா. பேரரசரின் பிறந்த தினம் இம்மாதம் 30 தேதியாகும். தமக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவிக்க அச்சு ஊடகங்களுக்கும் பதாகைகளுக்கும் செய்யும் செலவு தொகையை அரசின் கோவிட் 19 நிதி திட்டத்திற்கு சேர்ப்பிக்க வேண்டும் என அவர் விருப்பம் தெரிவித்தார். அரசு துறைகள், நிறுவனங்கள் போன்றவை செலவுகள் இல்லாத தளங்கள் வாயிலாக தமக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அந்நாளில் இயங்கலை வாயிலாக இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியும் தொழுகைகளும் ஏற்பாடு செய்தால் மட்டும் போதுமானது என்றும் அவர் பரிந்துரைத்தார். பஹாங் மாநில அரசாங்க செயலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் சலேஹுடின் இஷாக் அறிக்கையின் வாயிலாக இவ்விவரங்களை தெரிவித்தார். இவ்வேளையில் அரச மலேசிய போலீஸ் படையில் சிறப்பு உளவு பிரிவின் முன்னாள் தலைவர் டத்தோ டாக்டர் லியாங் சிவோவின் மறைவுக்கு பேரரசர் இரங்கல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கம்யூனிச பயங்கரவாதிகள் புரிந்த அட்டுழியங்களை ஒடுக்குவதில் அவர் பெரும் பங்காற்றினார். நாட்டின் மாவீரராக இன்று வரை போற்றப்படும் 92 வயது டத்தோ டாக்டர் லியாங் ஸ்லாங்கூர் ஸ்ரீ கம்பாங்கானில் உள்ள இல்லத்தில் பக்கவாதத்தால் நேற்று மாலை காலமானார். ஆகஸ்ட் 3 தொடங்கி 5 தேதி வரை நடைபெறவிருக்கும் சிறப்பு மேலவை கூட்டத்தில் அவசர கால அறிவிப்பு தாக்கல், அது பற்றிய விளக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும். அவற்றுக்கு அப்பாற்பட்ட விவகாரங்கள் எழுப்பப்படா என மேலவை தலைவர் செனட்டர் தான் ஸ்ரீ டாக்டர் ரைசியாத்தீம் தெளிவுபடுத்தினார். மேலவை உறுப்பினர்கள் முன்வைக்கும் கேள்விகள், விளக்கங்கள் நடப்பு சூழலுக்கு ஏற்ப சீர்தூக்கி பார்க்கப்படும் என தான் ஸ்ரீ டாக்டர் ரைசியாத்தீம் கூறினார். அவசரகால சட்டங்கள், கூட்டரசு அரசியலமைப்பு, பேரா கரீக் மற்றும் சபா புகாயா இடைத்தேர்தல் ஆகியவை குறித்தும் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மேலும் நாடாளுமன்ற கூட்ட விதியின்படி அமைச்சர்களின் ஆலோசனைகள், தேசிய மீட்சி திட்டம், தடுப்பூசி திட்டம், அவசரகால அறிவிப்பு, பொருளாதாரத்தை உந்தச் செய்யும் திட்டங்கள் பற்றியும் கலந்தாலோசிக்கப்படும். நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த சிறப்பு கூட்டம் முன்கூட்டியே நடைபெறுவதாகவும் தான் ஸ்ரீ டாக்டர் ரைஸ் விவரித்தார். முன்னதாக தான் ஸ்ரீ டாக்டர் ரைசியாத்தி முன்னிலையில் நால்வர் இன்று மேலவை உறுப்பினர்களாக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கல்வி மூத்த அமைச்சர் டத்தோ டாக்டர் அஜி ஜீடீன் 2 தவணைக்கு மேலவை உறுப்பினராக இம்மாதம் 17 தேதி தொடங்கி நீடிக்கிறார். அவருடன் டத்தோ ஜான் அம்ப்ரோஸ், டத்தோ தியோங் எங் தி, டத்தோ பாபி ஆ ஃபங் பின் சுவான் ஆகியோரும் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தற்கொலை செய்து கொள்வது போன்ற காணொலி அல்லது நிழல் படங்களை பகிராதீர். அதனை பிறரும் பின்பற்றக்கூடும். அது வெறும் நினைவூட்டல் அல்ல, மாறாக தொடர்பு பல்லூடக அமைச்சு விடுத்திருக்கும் கடும் எச்சரிக்கை. அது குறித்த மேலும் விவரிக்கிறார் செய்தியாளர் ருஃபினா மேரி ஆம்ப்ரோஸ்.
சமூக ஊடகங்களில் மக்கள் கவனத்தை பெற முடியும் இது போன்ற சிலரின் செயல்பாடுகள் பொதுவான மனநல பாதிப்புக்கான அறிகுறிகள். இந்த வீடியோக்கள் இந்த போட்டோஸை பார்க்கும் போது வந்துட்டு ஏற்கனவே மன குழப்பத்துல மனவேதனையில உள்ளவங்களை வந்து பின்பற்றவும் வாய்ப்பு இருக்கு. அந்த செயலை பின்பற்றவும் அதைத்தான் நம்ம வந்து காப்பிகேட் சூசைட்னு சொல்லுவோம். அந்த குடும்பத்துக்கோ இல்ல அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கோ அந்த பதிவை பார்க்கும் போது வந்துட்டு இன்னும் வலிக்கும் இல்லையா? சோ அதனால நம்ம அவங்களோட உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி பதிவுகள் வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க அதை ஷேர் பண்ணாதீங்க. இல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணவங்க இருக்காங்களா அவங்ககிட்ட சொல்லுங்க, டிலீட் பண்ண சொல்லுங்க. கோவிட்-19 கொள்ளை நோய் மக்களிடையே மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க செய்திருக்கின்றது. பலர் அது ஒரு நோய் என்பதை அறியாமலே உள்ளனர். அவ்வாறானவர்களை கண்டுகொள்ள வழிவகைகள் உள்ளன. அவங்க அப்படியே சோர்வா ரொம்ப குவாய்டா இருப்பாங்க, சாப்பாடு கம்மி பண்ணிடுவாங்க, தூக்கம் கம்மியா இருக்கும், அவங்க முகத்திலேயே அந்த அந்த வடுக்கள்லாம் தெரியும். அவங்களோட பொருட்களை மற்றவங்க கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே தன்னை வந்து தனிமைப்படுத்திப்பாங்க. ஒன்னு ரொம்ப சாப்பிடுவாங்க, இல்ல குறவா சாப்பிடுவாங்க, ரொம்ப பேசுவாங்க இல்ல கம்மியா பேசுவாங்க. அந்த மாதிரி வித்தியாசம்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து திடீர்னு வரக்கூடிய வித்தியாசங்கள் கிடையாது. இது வந்து ஒரு டைம் ஃப்ரேம்ல நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு வந்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சிக்கலுக்கும் தக்க தீர்வுண்டு. சரியான ஆலோசனை சிகிச்சையின் வழி அத்தகைய பாதிப்பில் இருப்போருக்கு வாழ்வதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தலாம். சோகமோ துக்கமோ கோபமோ என்ன மாதிரி உணர்ச்சி இருந்தாலும் வாய்விட்டு பேசினாதான் அதை வந்து நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்க கம்மி பண்ணா தான் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவுல இருந்து தான் நம்ம வந்து என்ன அடுத்த தீர்மானம், அடுத்த கட்டம் என்ன செய்யலான்றத நம்ம பார்க்க முடியும். நம்பிக்கையானவங்க கிட்ட பேசுங்க, உங்களை ஜட்ஜ் பண்ணாதவங்க கிட்ட பேசுங்க. யாரும் அப்படி இல்லையா எங்களுக்கு கூப்பிடுங்க. நாங்க பி ஃப்ரெண்டர்ஸ், உங்க பாதையில நாங்களும் உங்க கூட நடக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அரவணைப்பான குடும்பம், ஆரோக்கியமான நட்பு வட்டம், சமூகத்தின் ஒத்துழைப்பு ஆகியவை இருந்தாலே நிச்சயமாக தற்கொலையை தடுக்கலாம். தற்கொலை என்பது தற்காலிக எண்ண ஓட்டமே. இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையுடன் வாழ கிடைத்திருக்கும் வாய்ப்பை போற்றுவோம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகளுக்காக ருஃபினா மேரி அம்ப்ரூஸ். டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டி. அந்த மாபெரும் உலக போட்டியில் மலேசியாவுக்கு முதல் தங்கத்தை பெற்றுத்தரும் தீராத வேட்கையில் உள்ளார் தேசிய உள்ளரங்கு சைக்கிளோட்ட வீரர் டத்துமோமர் அசிதுல் ஹாஸ்னி அவாங். திருங்கானு மாநில ஆட்சியாளர் சுல்தான் ஜைனால் அபிடின் நேற்று வழங்கிய டத்தோ பட்டம் தமது ஒலிம்பிக் தங்கப்பதக்க வேட்கையை மேலும் தூண்டியிருப்பதாக த பாக்கெட் ராக்கெட்மேன் என்ற அடைமொழிக்கு சொந்தமான அசிதுல் ஹாஸ்னி கூறினார். டத்தோ பட்டத்தை கொண்டுவரும் டத்தோ படுக்கா மகோத்தா திரங்கானு எனும் உயரிய விருதை வழங்கிய மாநில அரண்மனை அதிகாரிகளுக்கும் திரங்கானு அரசுக்கும் டத்தோ மொஹமட் அசிசுல் ஹாஸ்னி தமது நன்றியை புலப்படுத்திக் கொண்டார். 2017 ஆண்டு உலக சைக்கிளோட்ட போட்டியின் கெய்ரின் பிரிவில் வாகை சூடிய அவர் பங்கு கொள்ளும் மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி இது. 33 வயதான அவர் சக போட்டியாளர் மொஹமட் ஷாஃபிரடாவ் ஷாருமுடன் வரும் 25 தேதி டோக்கியோவுக்கு பயணமாகிறார். டோக்கியோ ஒலிம்பிக் கிராமத்துக்குள் சிக்கலின்றி நுழைந்தனர் மலேசிய அணியினர். அந்த உதய சூரியன் நாட்டை அவர்கள் அனைவரும் நேற்று பாதுகாப்புடன் சென்றடைந்தனர். நரிதா அனைத்துலக விமான நிலையத்தை சென்றடைந்த 18 போட்டியாளர்கள் உட்பட 40 பேருக்கு கோவிட-19 சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவர்கள் அனைவருக்கும் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டதாக MOM மலேசிய ஒலிம்பிக் மன்றத்தின் தலைமைச் செயலாளர் டாக்டர் மொஹமட் நசிஃபுடின் நஜீப் தெரிவித்தார். ஒலிம்பிக் கிராமத்தைச் சேர்ந்த பிறகு எச்சிலை கொண்டு நடத்தப்பட்ட மருத்துவ சோதனையிலும் அவர்கள் தொற்றிலிருந்து விடுபட்டிருப்பது உறுதியானது. நாட்டின் போட்டியாளர்களும் அதிகாரிகளும் இப்போது 3 நாட்களுக்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 8 வரை நடைபெறும் ஒலிம்பிக் போட்டி நெடுகிலும் அவர்கள் அனைவரும் கோவிட-19 சோதனையை கட்டாயம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். 2020 ஒலிம்பிக் தொடங்கும் நாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் போட்டியாளர்களை உட்படுத்திய கோவிட-19 தொற்றுகள் மறுட்டலாக உருவெடுத்திருக்கின்றன. ஆக கடைசியாக ஒலிம்பிக் கிராமத்தில் தென்னாப்பிரிக்க கார்பந்து வீரர் இருவர், காணொலி ஆய்வாளர் ஒருவர், செக் குடியரசை சேர்ந்த கடற்கரை வலைப்பந்து போட்டியாளர் ஒருவர் ஆகியோர் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். குரலும் விளக்கமும்
குரல் 656. இன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. விளக்கம்: தாயின் பசி கண்டு எந்த பிள்ளையும் தாழாமல் இருக்காது. ஆனால் இன்றவள் பசித்திருக்கும் நிலையிலும் பெரியவர்கள் இழிவாக கூறும் செயல்களில் ஒருவர் எப்போதும் செய்யக்கூடாது என அறிவுறுத்துகிறது அந்த குரல். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. கோவிட் 19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம். நம்மை தற்காப்போம். அனைவரையும் பாதுகாப்போம்.